அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ சிஎம்எல் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும், சமூக வலைதளங்களையும் யூடியூப் சேனலையும் பதிவிட்டாங்க. என்னென்னா, நாளைக்கு மே 1 கிராம சபை ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய காப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னுடைய சேனலில் இது பார்த்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொக்கிஷத்தையும் சொல்கிறேன். கிராம சபை ஆர்வலர்களுக்கு நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பழனிசாமி ஐஎஸ் அவங்க வந்து எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் எக்ஸப்ட் சென்னை தவிர எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு லெட்டர் சர்க்குலேஷன் அனுப்பியிருக்காங்க. என்னென்னா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் கிராம சபை வந்து கண்டக்ட் பண்ணணும் மே 1. ஆனால் டியூ டு COVID-19 பேண்டமிக் வந்து கவர்மெண்ட் வந்து அரசு வந்து அது வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கோங்கிறது. ஏற்கனவே வருவாய்த்துறை செயலாளர் வந்து அனுப்பியிருப்பாங்க சுச்சரிக்கை, இந்தந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி. ரெவென்யூ அண்ட் பேரிடர் அந்த லெட்டர்ஸ் நம்பர்லாம் கொடுத்து ஐ இன்வைட் யுவர் கைண்ட் அட்டென்ஷன், உங்களுடைய கவனத்திற்கு. கவர்மெண்ட் வந்து 6வது லெட்டர் படி நாட் கண்டக்டட்னு சொல்லி கண்டக்ட் பண்ண தேவையில்லை மே 1 COVID-19 சுச்சுவேஷன் ஸ்டேட்டு. இது வந்து எல்லா கலெக்டருமே நெசசரி டைரக்ஷன் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கன்வே பண்ணிடுங்க, தகவல் கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்றைக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னா 29/4/2021. ஓகே, இன்னொரு தகவல் பார்க்கலான்னு சொன்னேன். என்னென்னா, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம பார்த்த பதிவு வந்து கிராம சபை ரிலேட்டடாக. இது வரைக்கும் கிராம சபை ஆலோசனைகள் குறித்து ஒரு 7 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. ஆர்டியிலும் கிராம சபை நகல் பெறுறது குறித்து 1-2 வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனைகள் போனீங்கன்னா, அதாவது கிராம சபை தொடங்கினதுக்கு அப்புறம் தொடங்கக்கூடிய ஸ்டேஜில் போய்ட்டு நீங்கள் தகவல்லாம் கலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாது. இப்போ அடுத்தது August 15 நடக்க இருக்குன்னா, இப்போமே நீங்கள் டீட்டெயிலாக உங்கள் ஊருக்கு தேவையானதை ஆர்டிஐ மூலமாக இல்லைன்னா எப்படி கலெக்ட் பண்ணணும், கலாய்வு பண்ணணும், எல்லாமே இப்போமே ஆய்வு பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஊரில் கிராம சபை நான் சக்ஸ் இந்த சேனல் குரோத் ஆனதுக்கும் என்னுடைய கிராம சபை ஆர்வம் கூடுனதுக்கும் முக்கியமாக இந்த வீடியோ சொல்லலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கலாம் இந்த வீடியோ நல்ல ரீச் ஆச்சு, என்னுடைய கிராமத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதே போல் நீங்களும் உங்கள் கிராமத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னெல்லாம் அதில் ப்ரிப்பேர் பண்ண அந்த எல்லாமே இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய சேனலில் ஹோம் பேஜுக்கு போனால் கூட இந்த வீடியோ தான் இருக்கும். ஏன்னா ஒரு கிராமத்தை அப்படியே தலைகளை புரட்டி போட்டது என்னுடைய லைஃப்லையும் என் கிராமத்துக்கு இந்த வீடியோ காரணம். ஏன்னா டாக்குமெண்ட் எப்படி கலெக்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருந்தேன். இதே நீங்கள் இந்த ஆலோசனைகள் கீழே போனீங்கன்னா, கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிற ஒரு நாள் முன்னாடி, அப்புறம் கிராம சபையுடைய நோக்கம் அதனுடைய பயன் என்ன, கிராம சபை பற்றிய 30 கேள்வி அடிப்படை கேள்வி பதில், அதுவும் நல்லா ரீச் ஆச்சு. கிராம சபை மீட்பு வாரம்னு சொல்லி ஏற்கனவே கண்டக்ட் பண்ணோம். கிராம சபை கூட்ட அதிகாரம் யாருக்கு இருக்குது அந்த அதிகாரம், இப்படி பல வீடியோக்கள் ஆலோசனை சம்மந்தப்பட்டது நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கிராம சபை தொகுப்பில் போனீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்கும். 64 வீடியோக்கள் ஃபுல்லாக கிராம சபை ரிலேட்டடாக தான் இருக்கும். 64 வீடியோ இருக்குன்னா நிறைய என்னுடைய கிராம சபை கூட்டம் நடந்த வீடியோக்களும் நிறைய குறிப்பிட்டிருப்போம். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற பாருங்கள், ஃபுல்லாக கிராம சபை ரிலேட்டடு தான் நிறைய. உங்கள் கிராமத்துக்கு தகவல்கள் எப்படி பெறலாங்கிற ஆலோசனைகளும் அதுக்கான முறைகளும் இதில் இருக்கும். என்னுடைய கிராமத்தில் நடைபெற்ற நிறைய கிராம சபைகள் எப்படி மக்களை அரவணைச்சி அதை கொண்டு போகிறது, நிறைய கேள்விகள் பிரச்சனைகள் வரும். அது இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் முதல் ஆரம்ப காலகட்டம். இது ஒரு நல்ல விழிப்புணர்வு என்னுடைய கிராமத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு கொஞ்சம் கொண்டு போச்சு. பஸ்ஸில் ஏறி கிராம சபை விழிப்புணர்வுன்னு சொல்லி பண்ணோம். கிராம சபை கூட்டம் நடக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, அதுக்கான டைம் உங்களுக்கு நல்லா இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கலாய்வு பண்ணி சம்மந்தப்பட்ட துறைக்கு தபால் அனுப்புங்க. COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்தாலும் அரசு அலுவலர் வந்து முதல்ல உங்கள் மேலே கோபப்படலாம், ஆனால் புரிஞ்சு கொண்ட பின்பு
காமனா பார்வைக்கு பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து ஒரு மனு போட்டு காசு அந்த ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்காகவும் இல்லை டீல் பேசி பணம் வாங்குறதுக்காகவும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் முதல்ல உங்களை திங்க் பண்ணலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் கொண்டு போகிறீங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள 100% நம்புவாங்க. ஒரு நல்ல திட்டங்களாக இருந்தால் கூட முதல்ல உங்களை காண்டாக்ட் பண்ணி இது யார் கொடுக்கலாம்னு உங்ககிட்டே ஐடியா கேட்பாங்க. அந்த லெவலில் நம்ம வந்து மாறணும், நம்பிக்கைக்குரியவங்களாக உருவாகணும். அது உங்களுடைய கிராமத்தை இன்னும் மேலே 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 வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.